வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் நம்ம பார்க்க போகிறோம், பால் கொழுக்கட்டை. 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான டிஷ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹாட்டாகவும் சாப்பிடலாம், கோல்டாகவும் சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. அண்ட் அரிசி மாவு நான் வந்து ஒரு 4 பேர் குவான்டிட்டி பண்ண போகிறேன். ஸோ ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கிறேன், கரெக்டாக இருக்கும் பதம். இந்த அரிசி மாவை லைட்டாக சூடுபடுற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது வந்து நம்ம ஃப்யூமிகேஷன் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு ப்ராசஸ் தான். துணியில் கட்டி குக்கர்லலாம் வச்சு ஆவி பிடிக்கிறதுக்கு பதிலாக இது சூப்பர் மெத்தட், ஈஸியும் கூட. ஸோ கையில் தொட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக சூடு உரைக்கணும், அவ்வளோதான். சைமல்டேனியஸாக இன்னொரு பர்னரில் பாலை கொதிக்க வச்சுக்கலாம். நான் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவில் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம், சும்மா 1 ஸ்பூன் நெய் போதும். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க. வேணும்னா சால்ட்டு லைட்டாக போட்டுக்கலாம், பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போதும். இல்லை வேண்டாம், ஸ்வீட் டிஷ்க்கு எனக்கு கூட பிடிக்காது அப்படின்னா நீங்கள் போட வேண்டாம். நான் போடலை, சால்ட் போடாமல் தான் பண்ணுறேன். கொஞ்சமாக கொதிக்க வச்ச தண்ணி நல்லா அப்படியே பாய்லிங் வாட்டர் எடுத்து ஊற்றுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்குங்க. ஸோ இது பெட்டர் கரண்டியில் சூடாக இருக்குதுன்னு பண்ணுறது, பட் கையில் பண்ணும்போது இன்னுமே நல்லா வரும் பதம். தொட்டு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று சேரணும், அவ்வளோதான். பார்க்கும்போது உதிரியாக தெரியுது பாருங்கள், பட் நம்ம கலந்து பிசையும் போது டைட்டாகிடும். இதுதான் பதம். அதுக்கு நம்ம கொழுக்கட்டைக்கு இடியாப்பத்துக்கெலாம் பண்ணுறோம் இல்லையா, அதே பதம் தான். ஸோ நல்லா கையில் பிசைஞ்சதும் இந்த மாதிரி ஆகிடும். இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கலாம் நாம். இது வந்து நீங்கள் ஓவல் மாதிரி ஷேப் பண்ணுவாங்க சிலர், அந்த ரெட் ஜாமுன் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி உருண்டையாகவும் பண்ணலாம். அண்டு நான் சம்டைம்ஸ் டைம் இல்லை, உருண்டை உருட்ட கொஞ்சம் டைம் ஆகும் இது, அதுக்காக என்ன பண்ணுவேன், முறுக்கு குழாயில் பிழிஞ்சிட்டு கட் பண்ணி விட்டுருவேன். அந்த சிங்கிளாக திக்காக ஒரு முறுக்கு வரும் பாருங்கள், அதில் கட் பண்ணி விட்டுருவேன் சின்ன சின்னதாக. ஸோ நான் உருண்டையாக பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு நான் இந்த மாதிரி 1 ஸ்பூனில் சூப் ஸ்பூன், அதில் வந்து 1.5 ஸ்பூன் போடுறேன். ஸோ கரெக்டாக இருக்கும் அளவு. 1/2 லிட்டர் பாலுக்கு அந்த 1.5 கரண்டி மாவு எடுத்ததுக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 முடி தேங்காய், நல்ல பால் இருக்க தேங்காவாக எடுத்து பால் எடுத்து வச்சுக்கலாம். கெட்டியான பால், ஃபஸ்ட்டு பால் இல்லை கொஞ்சம் செகண்ட் டைம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது சர்க்கரையும் ஏலக்காவும் பொடிச்சது ப்ளஸ்ஸு தேங்காய் பால் இருந்தால் இந்த டிஷ்ஷை முடிச்சிடலாம். அந்த உருட்டுற வேலையை மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு டைமே கன்சியூம் பண்ணாத டிஷ். அதுக்காக தான் நான் அந்த முறுக்கு குழ ஐடியா சொன்னேன், நிறைய நாள் அது பண்ணுவேன். வீடியோக்கு அழகாக இருக்குமேனு சொல்லிட்டு பால்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொதிக்கிற பாலில் இந்த பால்ஸை போட்டுருங்க. இந்த பால்ஸ் ஆக்சுவலி ஏற்கனவே 70% வெந்துருச்சு நம்ம ஹாட் வாட்டர் போட்டு கலக்கும் போதே. இப்போ வந்து இந்த கொதிக்கிற பாலில் போடும்போது அழகாக வந்து மிச்சமும் வெந்துடும், ப்ளஸ் அந்த மாவு கொஞ்சம் அதோட பாலோடு மிக்ஸ் ஆகி பாலும் கொஞ்சம் திக்கனிங்காக தெரியும். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டவ்வில் இருக்கட்டும், சிம்லேயே வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் ஃபுல்லில் சிம்மில் மாற்றி மாற்றி வச்சாலும் அது கிட்ட நின்று பண்ணும்போது நமக்கே தெரியும். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. ஸோ சூப்பராக இருக்கும் இந்த டிஷ். இப்போது ஃபஸ்ட்டு உள்ளே போயிருந்த உருண்டெல்லாம் இப்போ மேலே வந்து மிதக்க ஆரம்பிக்குது பாருங்கள். ஸோ அது குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இந்த டைமில். இதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு, பாலும் கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்து அழுத்தி பாருங்கள், இல்லை சாப்பிட்டு பாருங்கள். ஸோ கரெக்டாக வெந்துருச்சுன்றது தெரியும். பட் இந்த மேலே மிதக்கினதும் 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சிங்கன்னா இந்த சைஸ் உருண்டைக்கு கரெக்டாக இருக்கும் வெந்தது. பாருங்கள் அழுத்தினாலே தெரியும் நமக்கு நல்லா வெந்துருச்சுன்னு. இந்த டைமில் குங்குமப்பூ இருக்கவங்க குங்குமப்பூ போட்டுக்கலாம். என்கிட்ட இப்போ இல்லை குங்குமப்பூ, லைட்டாக ஒரு சூப்பர்ப் கலர் கொடுக்கும் அது. ஒரு 2 இழை போட்டிங்கனாலே போதும். இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்க சர்க்கரை அண்ட் ஏலக்காய் கண்டென்ட்டை அதில் மிக்ஸ் பண்ணுறோம். வெல்லமும் போட்டுக்கலாம், நீங்கள் சர்க்கரை வேண்டான்னா நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். எல்லாமே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். ஸோ போட்டு கலந்து விட்டுருங்க. உடனே கரைஞ்சிடும் அது, நம்ம பொடிச்சு வச்சுருக்கிறதுனால வெள்ளத்தில் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் இது. அண்ட் தேங்காய் பாலையும் இதை ஊற்றிட்டேன். ஸோ தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஜஸ்ட் சூடானால் போதும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்கிக்கலாம். ரொம்ப அருமையான பால் கொழுக்கட்டை ரெடி. நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த அமாவாசை, கிருத்திகை, பௌர்ணமி இது 3 ரெகுலராக கும்பிடுவேன். பாயசத்துக்கு பதிலாக இது தான் டக்குன்னு பண்ணி வச்சுருவேன் நான். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க சர்வ் பண்ணலாம். சூப்பராக அந்த தேங்காய் பால் ஊற்றினதும் அதோட டேஸ்ட் வேறு லெவலுக்கு மாறிடும்.
பார்க்கும்போதே சாப்பிடணும்னு இருக்கு. சூப்பரான பால் கொழுக்கட்டை சுட சுட ரெடி. இப்போ நான் இந்த பாதாம் பிஸ்தா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா. ஸோ அது மேலே போட்டு ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டேன். பசங்க வேணான்னு சொல்லுவாங்களா என்ன? ரொம்ப நல்லா பிடிச்சி சாப்பிடுவாங்க. அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் இதில், இதை நீங்கள் கூலாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூலாகவும் சாப்பிட்லாம், ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேவும் சாப்பிட்லாம். ஸோ கூலாக சாப்பிட்டாலும் ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த பாசந்தி எல்லாம் சாப்பிட்ற டேஸ்ட் வந்துடும். ஹாட்டாக சாப்பிட்டாலும் அது வேறு லெவல். அந்த உருண்டையை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் கிளாஸாக நம்ம டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும், குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங்கில் குயிக்காக பண்ணுற டிஷ், அது மட்டும் இல்லை பாலை குழந்தைங்கள ரொம்ப ஈஸியாக குடிக்க வைக்கலாம். தேங்காய் பால் வந்து மதர்ஸ் மில்க் அடுத்து தேங்காய் பால் தான் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோ ஸ்ட்ரென்த் அதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டிஷ்ஷு உங்கள் குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பை.